ஹலோ கைஸ், வெல்கம் டு மூவி மீடியம். இன்னைக்கு நாம 2016 ரிலீஸ் ஆன ஜெரேஸ்னு ஒரு ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ வந்து திடீர்னு பாஸ்ட்டுக்கு போகிறாரு, அதாவது கடந்த காலம்னு சொல்லுவாங்க. இப்போ இவரோட பர்சன்டேஜ் வந்து 29ங்க. பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாரு, அவங்க அம்மாவை யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இவர் 5th grade படிக்கும்போது சில பசங்களாம் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணப்படுறாங்க, அதெல்லாம் யார் பண்ணது, பாஸ்ட்டில் போயிட்டு இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதாங்க இந்த சீரீஸோட ஸ்டோரி ஒன்லைனரே. இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. என்னதான் அவங்க கற்பனைத்தனமாக ஸ்டோரி வச்சிருந்தாலுமே இந்த சீரீஸோட ஒன்லைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால தான் உண்மையை சொல்லப்போனால் நான் பார்க்க போனேன். பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே ஸ்டன் ஆகிட்டேங்க. ஏன்னா அப்படி ஒரு தரமான த்ரில்லர் சீரீஸை இவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதில் வர அனிமே கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த சீரீஸ் வந்து ஒரு மினி சீரீஸாங்க, மொத்தமே 12 episodes இருக்கும். அந்த 12 episodes தரமாக ஒவ்வொரு எபிசோடும் நல்ல லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரில்லர் படங்களோட ஒரு பெஸ்ட் படங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை விட இந்த சீரீஸில் வந்து ஒரு படி மேலே செஞ்சு விட்டுருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸ்க்கும் எனக்கெல்லாம் அப்படி அள்ளு விட்டுருச்சுங்க. உண்மையை சொல்லப்போனால் செம்மையாக த்ரில்லரை வந்து காட்டியிருந்தாங்க இந்த சீரீஸில். அந்தளவுக்கு தரமான அனிமே சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி 2017 ஜாப்பனீஸ் சீரீஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதையும் போய் பாருங்கள். அப்புறம் இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்திங்கன்னா 8.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பப்ளிக் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.9 out of 5. அந்த அளவுக்கு ஒருத்தான சீரீஸ் ரேட்டிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்பி போய் பாருங்கள். வெறும் 12 episodes தான், ரன்னிங் டைம் கூட ரொம்ப கம்மிங்க, வெறும் 20 நிமிஷம்தான் ஒரு எபிசோடுக்கும். டப்பு 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 டப்புன்னு பார்த்து முடிச்சிடலாம். உண்மையை சொல்ல போனால் இந்த சீரீஸை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாங்க, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. இந்த லாக்டவுனில் ஒரு பெஸ்ட்டு த்ரில்லர் வெப் சீரீஸ் பார்க்கணுன்னா இதை சஜஸ்ட் பண்ணுவேன் நான். இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸோட டிசைனிங் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிடுவீங்க இந்த சீரீஸ் பார்த்து முடிச்சோனுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த சீரீஸில் எனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. இந்த சீரீஸில் மொத்தம் 12 episodes பார்த்தேங்க. இன்னும் எபிசோட்ஸ் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு, பிகாஸ் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஷார்ட்டாக முடித்தாலும் சூப்பராகவே இருந்ததுங்க, எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஷார்ட்டாக முடிச்சதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல், இந்த சீரீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது அனிமே சீரீஸ் போடணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்டுங்க, ஸ்டே சேஃப்.